இன்றைய முக்கிய செய்திகள். மதுரையில் இயல்பு நிலை திரும்ப போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை. நிவாரணப் பணிகளை இரண்டு அமைச்சர்கள் கண்காணிப்பதாக ஸ்டாலின் தகவல். காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் கட்சி மாற கோடிக்கணக்கான ரூபாய் பேரம். குதிரை பேர குற்றச்சாட்டுகளால் அனல் பறக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் களம். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி கடைவீதிகளில் அலைமோதும் கூட்டம். தீபாவளி நெருங்குவதால் புத்தாடை பட்டாசு வாங்க மக்கள் ஆர்வம். வணக்கம். வணக்கம். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மதுரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இயல்பு நிலையை கொண்டுவர போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று குறுகிய நேரத்தில் பலத்த மழை பெய்ததால் செல்லூர், முல்லைநகர், ஆத்திக்குளம், புதூர், சர்வேயர் காலனி உள்ளிட்ட இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகினர். இதையடுத்து தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அடுத்து தேங்கிய மழைநீர் உடனுக்குடன் அகற்றப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமது உத்தரவின் பேரில் மதுரைக்கு விரைந்த இரண்டு அமைச்சர்கள் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டிருப்பதாக கூறினார். இரவோடு இரவா தண்ணீரெல்லாம் எடுத்தாச்சு. ரெண்டு அமைச்சர்கள் லோக்கலில் இருக்கிற அமைச்சர்கள் போய் அங்கே முகாமிட்டு வேலை செஞ்சுருக்காங்க. எட்டு ஏரியாவில் தான் தண்ணி வீடுகள் பூந்துருக்கு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னையிலேருந்து அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். இன்சார்ஜ் போட்டு எல்லாம் உடனுக்குடன் பணம் சொல்லியிருக்கிறோம். நிவாரணப் பணிகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்கோம். மதுரையில் குடியிருப்புகளில் மழைநீரை வடிய வைக்க அருகிலுள்ள நகராட்சிகளிலிருந்து ராட்சத மின் மோட்டார்களுடன் பொறியாளர்கள், பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். 20 இடங்களில் மருத்துவ முகாம்கள் செயல்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தேவையான வசதிகளுடன் 3 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஸ்டாலின் கூறினார். தலைமைச் செயலாளர் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் ஆகியோர் பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மதுரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இயல்பு நிலையை கொண்டுவர போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். மகாராஷ்டிராவில் தேர்தல் அனல் பறந்து கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இரண்டு பேருக்கு பேரம் பேசப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ரமேஷ் சென்னிதாலா குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 20 தேதி தேர்தல் நடக்கிறது. அங்கு பாஜக தலைமையிலான கூட்டணியில் முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, துணை முதலமைச்சர் திரு அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஆகியவையும், காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு தேசியவாத காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சிகளின் கூட்டணியும் களமிறங்கியுள்ளன. இரண்டு மெகா கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு ஏறத்தாழ முடிவடைந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். ஹரியானா தேர்தல் தந்த வெற்றி களிப்புடன் பாஜக கூட்டணியும், மக்களவைத் தேர்தல் முடிவுகளும் மாநிலத்தில் ஆளும் கூட்டணிக்கு எதிரான அலையும் தங்களுக்கு கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் காங்கிரஸ் கூட்டணியும் நம்பிக்கையுடன் வேட்பாளர்களை அறிவித்து வருகின்றன. இந்நிலையில் தங்கள் கட்சி எம்எல்ஏக்கள் இரண்டு பேரை அஜித் பவார் தலைமையிலான கட்சியில் சேருமாறு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பேரம் பேசியுள்ளதாக காங்கிரஸ் புகார் கூறியுள்ளது. செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவரும் மகாராஷ்டிரா மாநில பொறுப்பாளருமான திரு ரமேஷ் சென்னிதாலா, லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் சட்டப்படி குற்றமாகும் என்று கூறினார். கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சகத்தை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அமைதி காப்பது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சிக்கு ஆதரவாக இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் விலகியுள்ள காங்கிரஸ் மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் அக்கட்சிக்கு இடங்கள் ஒதுக்க முன்வந்திருப்பதாகவும் திரு சென்னிதாலா தெரிவித்தார். ஆட்சிக்கு முன் ஒரு கூட்டணியும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் மற்றொரு கூட்டணியும் அமைப்பதை வழக்கமாக கொண்டுள்ள மகாராஷ்டிராவில் தேர்தலுக்கு முன்பே குதிரை பேர அரசியல் தொடங்கியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. தீபாவளி நெருங்குவதால் புத்தாடை மற்றும் பொருட்கள் வாங்க சென்னை, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் பொதுமக்கள் காலையிலேயே ஜவுளி உள்ளிட்ட பொருட்களை வாங்க திரண்டனர். சென்னை தியாகராயர் நகர், புரசைவாக்கம், பன்னாரப்பேட்டை ஆகிய இடங்களில் உள்ள கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மதுரை மாசி வீதிகள் மட்டுமின்றி முக்கிய இடங்களில் உள்ள கடைகளிலும் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள், இனிப்புகள், பட்டாசு வகைகளை வாங்க தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் மக்கள் குவிந்துள்ளனர். குடும்பம் குடும்பமாக குழந்தைகளுடன் வந்து இந்த ஆண்டு ட்ரெண்டிங் புத்தாடைகளை வாங்கிச் செல்கின்றனர். பொதுமக்களை கவரும் வகையில் விதவிதமான பல்வேறு டிசைன்களில் ஆடைகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் கூறினர். மதுரை கடைவீதிகளில் 350 மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியும் 15 இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைத்தும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். ஈரோட்டில் முக்கிய வீதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் மக்கள் கடைகளுக்கு வெளியே காத்திருந்தும் பொருட்களை வாங்கிச் சென்றனர். சாலையோர கடைகளிலும் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோவையில் ஒப்பனக்கார வீதி, டவுன்ஹால், காந்திபுரம், ஆர்எஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது.
கடைவீதிகளில் மக்கள் குவிந்து வருவதால் மோப்ப நாய் மூலம் சோதனை செய்யப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சாம்சங் ஊழியர்கள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண உதவிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்களுக்கென ஒரு சங்கத்தை பதிவு செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாதத்திற்கும் மேலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த விவகாரத்தில் அமைச்சர்கள் குழு அமைத்து பிரச்சினைக்கு இணக்கமான தீர்வு காண முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊழியர்களின் கோரிக்கைகளை ஏற்க சாம்சங் நிர்வாகம் முன்வந்ததால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் முதலமைச்சரை அவரது முகாம் அலுவலகத்தில் இன்று சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் திரு பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் செயலாளர் திரு முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் ஆகியோர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். முதலமைச்சர் நாங்கள் என்ன கேட்டோம்னா, போராட்டம் முடிஞ்சிருச்சு, தொழிலாளர்கள் வேலைக்கு போயிட்டாங்க, அந்த நீதிமன்ற வழக்கை சீக்கிரமாக முடித்து நீதிமன்ற உத்தரவு போடுவதற்கு நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும். அமைச்சர் ஏவா வேலூருடைய தலைமையில் அமைச்சர்கள் குழு தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு பேசி ஒரு சுமூகமான தீர்வை எட்டியது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர்களை சந்தித்து நன்றி சொல்லி பிரச்சனையை தீர்த்து வைத்தேன் நன்றி சொல்வதற்காக வந்தோம், நன்றி சொன்னோம். தொழிலாளர்களின் பிரச்சனைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார். அவர்கள் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல் அந்த கோரிக்கைகளை ஆதரித்து நடத்த போராட்டத்தில் பங்கேற்ற இடதுசாரி கட்சி தலைவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன், அண்ணன் முத்தரசன் போன்றவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். சாம்சங் ஊழியர்கள் மீதான வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என முதலமைச்சரிடம் வலியுறுத்தியதாக கூட்டணி தலைவர்கள் கூறினர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் களைகட்டிய கால்நடை சந்தைகளில் ஒரே நாளில் 6 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகின. பண்டிகை கொண்டாட இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் திருச்செந்தூரை அடுத்த ஆறுமுகநேரி ஆட்டுச்சந்தையில் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையானது. தரத்திற்கு ஏற்றது போல் ஆடுகள் விற்பனையானதால் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 10 முதல் 12 கிலோ வரை எடையுள்ள வெள்ளாடு 15,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் வீரகனூர் ஆட்டுச்சந்தையில் 2,000 ஆடுகள் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் விலை சற்று அதிகரித்ததால் விற்பனை மந்தமாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சமயபுரம் ஆட்டுச்சந்தையில் திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தும் வியாபாரிகள் ஏராளமானோர் குவிந்தனர். 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகமான நிலையில் 1 ஆடு 7,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனையானது. அங்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததாலும் சேரும் சகதியுமாக காணப்பட்டதாலும் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதிக்கு ஆளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த தேப்பநந்தல் மாட்டுச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனையாகின. மழை காரணமாக சில வாரங்களாக வியாபாரம் மந்தமான நிலையில் தற்போது விற்பனை சூடுபிடித்துள்ளதாக விவசாயிகள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். பேரிடர் காலங்களில் தூய்மை பணியாளர்கள், குடிநீர் வாரியம் உள்ளிட்ட களப்பணியாளர்கள் உள்ளதால் தான் தங்களால் நம்பிக்கையுடன் மழை வெள்ள நிவாரணப் பணிகளை ஆற்ற முடிவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கனமழை பாதிப்புகளின் போது களத்தில் இறங்கி பணியாற்றியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் பிரியாணி பரிமாறி மகிழ்ந்தார். தமிழ்நாட்டில் அனைத்து மாநகராட்சிகளுக்கும் காலநிலை மாற்ற செயல் திட்டத்தை தயாரிக்க நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை டெண்டர் கோரியுள்ளது. சுமார் 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் நெல்லை, தூத்துக்குடி, தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள், ராஜபாளையம், திருவாரூர் உள்ளிட்ட 5 நகராட்சிகளுக்கு காலநிலை மாற்ற செயல் திட்டத்தை தயாரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் கூட்டுறவு கொண்டாட்டம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் கூட்டுறவு விற்பனை பண்டக சாலைகளில் 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தீபாவளி சிறப்பு தொகுப்பு 199 மற்றும் 299 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். 190 ரூபாய்க்கு அதிரசம், முறுக்கு, காம்போவும் நாளை மறுநாள் முதல் கூட்டுறவு பண்டக சாலைகளில் கிடைக்கும் என அவர் மேலும் கூறியுள்ளார். கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கீழடி கொந்தகையில் தமிழக தொல்லியல் துறை சார்பில் 10ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் கடந்த June 18 தொடங்கிய நிலையில் தந்தத்தால் செய்யப்பட்ட ஆட்டக்காய், மீன் உருவ பானை ஓடு, தா என்ற தமிழ் எழுத்து கொண்ட பானை ஓடு, சுடுமண் குழாய் அமைப்பு, சுடுமண் பானைகள், பாசிகள், கண்ணாடி மணிகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கண்டறியப்பட்டன. இந்நிலையில் இந்த 10ஆம் கட்ட அகழாய்வுப் பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு முழுவதும் 6,500 கோடி ரூபாய் அளவிற்கு விவசாயிகளுக்கு வேளாண் கடன் வழங்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று கூட்டுறவு சங்கம் நடத்தும் பட்டாசு வெடி கடையினை இன்று ஆய்வு செய்த அவர், மாநிலம் முழுவதும் 14,500 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆண்டு இதுவரை 4.02 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் முட்டை லாரி கவிழ்ந்த விபத்தில் 1 லட்சம் முட்டைகள் உடைந்து நாசமாகின. நாமக்கல்லில் இருந்து 1 லட்சம் முட்டைகளை ஏற்றி வந்த அந்த லாரி அத்திமானம் என்ற இடத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிவித்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ஆலாந்துறை அடுத்த இருட்டுப்பள்ளம் பகுதியில் உலா வந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். இன்று அதிகாலை பூண்டி வெள்ளிங்கிரி மலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய அந்த ஒற்றை காட்டு யானை மத்வராயபுரம் இருட்டுப்பள்ளம் சுற்றுவட்டார பகுதிகளில் உலா வந்தது. அந்த பகுதி விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் விரைந்த வனத்துறையினர் காட்டு யானையை மங்களம் பாளையம் அடர் வனப்பகுதிக்குள் விரட்டினர். விக்கிரவாண்டி மாநாட்டில் மாபெரும் அரசியல் சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டுவோம் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் முதல் மாநாடு நாளை நடைபெற உள்ள நிலையில் உங்களின் பாதுகாப்பான பயணத்தை எண்ணியபடியே மாநாட்டுக்கு வருவேன், நீங்களும் அதை மனதில் வைத்தே வாருங்கள் என எக்ஸ் பக்கத்தில் தொண்டர்களை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சபரிமலையில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு தட்கல் முறையில் முன்பதிவு வழங்க கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக ஐயப்பன் கோயில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி திறக்கப்படும் நிலையில் பக்தர்களின் வருகையை ஒழுங்குபடுத்தும் விதமாக தற்போதுள்ள ஸ்பாட் புக்கிங் வசதிக்கு பதிலாக ரயில்வே முன்பதிவில் புழக்கத்தில் உள்ள தட்கல் முறையை அறிமுகப்படுத்த கேரள அரசு பரிசீலித்து வருகிறது. இந்த முறை வெற்றியடைந்தால் அடுத்த மண்டல சீசனிலிருந்து ஸ்பாட் புக்கிங் முறையை ரத்து செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை பணிமனையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை காலை 4 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து மின்சார ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு பிறகு ஞாயிறு அட்டவணைப்படி ரயில் சேவை வழக்கம் போல் இயங்கும் என தெரிவித்துள்ள தெற்கு ரயில்வே, இடைப்பட்ட நேரத்தில் 20 நிமிடங்களுக்கு ஒருமுறை சென்னை பூங்கா ரயில் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு 23 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவித்துள்ளது. தங்கம் விலை சவரன் 59,000 நெருங்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் தங்கத்தின் விலை கடந்த சில வாரங்களாகவே அதிரடியாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் வாரத்தின் இறுதி நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 58,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 7,360 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் 1 கிராம் 107 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மதுரையில் இயல்பு நிலை திரும்ப போர்க்கால அடிப்படையில் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் தேர்தல் அனல் பறந்து கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருவரிடம் கட்சி மாற பேரம் பேசப்பட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ரமேஷ் சென்னிதாலா குற்றம் சாட்டியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் முடிவுக்கு வந்ததாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் பதிலடி கொடுக்க ஈரான் தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.